தனக்காக ஓடுவதில்லை, மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை. எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும். அன்பை விதைச்சா அன்பை அறுவடை செய்யலாம். அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்குங்களா? அன்பு பண்ணாலும் அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்க இல்லம்மா. வம்புங்கிறதே குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்ல சார். பள்ளிக்கு வரான், அப்ப அந்த இடத்துல நம்ம அன்பை காமிச்சாதான் அவன் படிச்சு பெரியவன் ஆகறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்பை காட்டலாம், அதுக்கப்புறம் பெரம்பால தான் அடிக்கணும். எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார். நீங்க சொன்ன அதே காந்திஜி தான் நாட்டுல பிரச்சனை வரும்போது தற்காப்புக்காக ஆயுதத்தை ஏந்திரத்துல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கார். உலகிலேயே ஆயுத பலம் வாய்ந்த நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே வல்லரசா இருக்கிற அமெரிக்கா குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. அதே மாதிரிதான் வளர்ந்த நாடு ஜப்பானோ. அந்த நாட்டுல 15 நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க குறும்பு செஞ்சா அடிக்கலான்னு தான் சட்டம் போட்டு கம்ப்யூட்டர்ல பாடம் படிச்சுட்டு இருக்கான். சவுதி அரேபியாவும் நல்ல நாடுதான். அங்க வந்து குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம், அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு. சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு, நம்ம இந்தியா ஜனநாயக நாடு. பைபிள்லயே சொல்லி இருக்கு சார், பெரும்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை ஆக முடியாதுன்னு. அதே பைபிள்ல தான் சொல்லியிருக்கு, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு. பயன்படுத்தணும். தம்பி நீ சொல்றது உண்மைதான், தப்பு செய்யற மாணவனை கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல, அந்த காலத்திலே சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா? சாமம், வேதம், தானம், தண்டன்னு. சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா? சாமம்னா உன்னால முடியும் ஊக்கப்படுத்துறது. வேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது. அதே தானம்னா நீ இந்த மாதிரி முன்னேறினா உனக்கு இந்த மாதிரி பரிசு தரேன் சொல்றது. இந்த மூணுலயும் ஒருத்தர் சரிப்பட்டு வழினா நாலாவதா பெறமுங்கிறது தண்டத்தை எடுன அப்பவே சொல்லியிருக்கே. இத பாருங்கண்ணா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தித்தாள வந்துச்சுனா ஆசிரியர் அடிச்சதுனால மனநோயாளி ஆயிட்டா, இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அட்மிஷன் டைம்ல சிட்டான ஸ்கூல்ல தானே கொண்டு சேர்த்துறாங்க. ஒரு கல்வியாண்டில் வந்து அந்த ஸ்கூலு வந்து ஒரு நோட்டீஸ் விடுது, அதில் என்னென்ன சொல்கிறான் தெரியுமாங்க? என்னோட ஸ்கூலில் அறிவியல் லேப் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, திறமையான ஆசிரியர் இருக்காங்க, அன்பான ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறது இல்லைங்கண்ணா. என்ன தெரியுமாங்கண்ணா? எங்கள் மாணவர்களை பெரும்பாலும் அடிக்கிறதுனால ஆசிரியருக்கே சொல்கிறதே இல்லைங்கண்ணா. தப்பு செய்யற மாணவனை தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும், இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே, ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு. தான் முடிச்ச முயலுக்கு மூணு கால் நிக்கிறவன், அவனை என்ன சொன்னாலும் திருத்திட முடியாது, அடிச்சா தான் சார் திருந்துவான். இந்தியாவில வச்சு பெரிய ஜெயில் எதுங்கண்ணா? தியார் ஜெயில் தானுங்க. ஆமா, அந்த தியார் ஜெயிலும் கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோகா போன்ற கலையெல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்கண்ணா. அவங்க குற்றவாளியா இருக்கிறது இல்ல, வெளியே வரமா பட்டதாரியா வர்றாங்கண்ணா. அந்த குற்றவாளிங்க திருத்துறீங்கல்ல, ஏன் மாணவர் நாங்க என்ன குற்றவாளிங்களா? நாங்க மாணவர்கள், எங்களை அன்பாலே சொன்னா போதுங்கண்ணா. இப்போ ஒரு கவி அறிஞர் சொன்னாரு, நண்பனை காட்டி உன்னை காட்டுகின்றேன்னு. இப்ப நான் சொல்றேன், உங்க ஆசிரியர் காட்டுங்க உங்களை பத்தி. நான் சொல்றேன், ஒரு லட்சியவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான், ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான். அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில தான் உருவாகுது. அது லட்சியவாதியா தான் நாம போகணும், தீவிரவாதியா இல்ல. எந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும்போது இவன் கையால் உடைக்கணும்டா, இவன் கால் உடைக்கணும்டா, இவனை வெட்டி போடான்டான்னு சொல்லி எந்த ஆசிரியருமே உள்ள வர்றதில்ல. ஏன், உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா, இல்ல பங்களித்தகராரா? எதுக்கு அடிக்கிறாரு? நீங்க நல்லா இருக்கணும் தாங்க அடிக்கிறாரு. நான் சொல்றேன் ஒன்னு கேட்டுக்கோ,
ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் ஒழுக்காத்மா தான் படிச்சுட்டு வர்றான். காரணம் என்ன? அங்க அவனை அடிச்சு வளர்த்தனுங்காடி ஸ்கூல்ல. அதே பையன் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் அவரே கட் அடிக்கிறானே, அவன் என்ன பண்றது? நீங்களே சொல்லி புட்டீங்கண்ணா, ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அவன் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியா இருக்கிறானு, அதே காலேஜ் போனா கட் அடிச்சிடறானு. அப்ப அந்த அடி வந்து தற்காலிக இருந்தே அதே அன்பு செலுத்தினா போதும். நாங்க ஒன்னாம் கோப்பு என்ன பன்னெண்டாம் கோப்பு என்ன, நாங்க வாழ்க்கை புள்ள நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா. ஸ்கூல் வாத்தியார் மட்டும் இல்ல, காலேஜ் வாத்தியார் மோர்கொண்டு பசங்களை அடிச்சுதான் திருத்தோனே. அவியிலும் காலேஜ் வர்ற பசங்களா இருந்தாலுமே பேரம் எடுத்தாதான் வேலைக்காகு. ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறீங்க, அங்க மேனேஜரும் பேரம்ப குச்சிதான் வச்சுட்டு இருக்கோம் மாட்டிருக்குது. அதுக்கடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, உங்க சம்சாரம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் பேரம்பதான் வைக்கணும் மாட்டிருக்குதுங்கண்ணா. இதுக்கு என்ன, அவங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது கணக்குல 8 மார்க் தான் வாங்குவேன். அந்த 8 மார்க் வாங்கிட்டு இருக்கும்போது எங்க வாத்தியார் அன்பா தான் சொன்னாரு, கண்ணா ஒழுக்கமா படினா வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அன்பா தான் சொன்னார். நான் கேட்டனா கேட்கலையா அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன். ரெண்டாவது நாள் என்ன அன்பா சொன்னா நான் கேட்கல. அப்புறம் 4 வெளுப்பினாரு. அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தான் கணக்குல படிச்ச மேக்ஸ் எல்லாத்திலையும் படி படின்னு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? எங்க கணக்கு வாத்தியார் என்ன 8ஆம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தம்பி. அதை தான் சொல்றேன், அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கண்ணா, அடிச்சாதான் திருந்துவான். ஏனுங்கண்ணா நீங்க அடிக்கணும் அடிக்கணும் சொல்றீங்களா, அடிக்கிற ஆசிரியர் வந்தா நாங்க எப்படி தெரியுமா நடந்துப்போ, இப்படி கை கட்டி இருப்போங்கண்ணா. அதே அவரு போயிட்டாருண்ணா அப்படி ஆட்டம் பாடுவாங்கண்ணா. அதாவது கடுக்கு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் போடுற போட்டை பார்த்தாக்கா வாத்தியாரு போடணும்னு நினைக்கிற வாத்தியார் கூட பெரம்ப கீழே எடுத்து போட்டுவாரு, அந்த அளவுக்கு போடுறான் பையன் போடு. இப்ப இந்த கூட்டத்துல இருப்பவர்கள் யாராவது ஒருவர் ஆசிரியரிடம் அடி வாங்காமல் இருப்பவர் உண்டா? இந்த பிரம்பு என்பது உங்களை தண்டனை கொடுப்பதற்கல்ல, உங்களை திருத்துவதற்கு. அது கண்டிப்பு என்பதனுடைய குறியீடு தானே தவிர, இப்ப வாத்தியார் புடப்புறும் போதவே நினைப்பாரு இன்னைக்கு ஒரு 25 பேராவது அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வரமாட்டேன்னு கிரிக்கெட் ஆடவா போறாரு அவரு இல்ல. ஆக கண்டிப்பு முக்கியம்னு நினைக்கணும். ஏன்னா மாணவர்கள் எப்பொழுதுமே இளைய பருவம், எது தப்பு ரைட்டு தெரியாது. குறும்பு ஜாஸ்தி, குறும்பு இல்லாத மாணவன் மாணவனே இல்லை. இந்த குறும்பு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் குரூரமாகிவிடும். ஒரு மாணவனை அடிச்சு தான் திருத்தணுங்கிறது இல்லை, நான் சொல்றேன். தாயுக்கும் மகனுக்கும் இருக்கிறது என்னங்க? அன்பு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிறது என்னங்க? அன்பு. நடந்திருந்தாரு அவர் சொன்னது என்ன தெரியுமா? இதே கையால இதே பள்ளியில இதே ஆசிரியர்கிட்ட நிறைய அடி வாங்கி திருந்தனனாலதான் மதுரையில சட்ட ஒழுங்கு நினைக்கிற ஒரு காவல் அதிகாரியா உயர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நாட்டுல ஒரே ஒரு ஐஜி இருக்கிற மாதிரியும் அவரை அடிச்சு வந்தவர மாதிரி இருக்கு. உலகத்துல எத்தனையோ ஐஜி இருக்காங்க, எல்லாரும் அடிச்சு வந்ததே கிடையாது, அன்புல வந்தவங்க தான் இன்னைக்கு முதல் நிலையில இருக்காங்க. இதுக்கு என்னங்கறீங்க? குழந்தை ஊசி குத்துனா அழத்தான் செய்யும், அதுக்காக ஊசி குத்தாம விட்டுறமா? குணப்படுத்தா ஊசி குத்தி தான் ஆகணும். அதே மாதிரிதான் புள்ள தப்பு செஞ்சா அடிச்சா வலிக்கத்தான் செய்யும், ஆனா அவன் திருந்தணும்னா அடிக்கதான் செய்யணும். நீங்க ஏங்க தற்காலிகமா இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை பயன்படுத்துறீங்க? அன்புங்கிற நாட்டு மருந்தை பயன்படுத்தி பாருங்க, அதோட பயன் தெரியும். நீ அந்த காலத்திலேயே இருக்கமா, இந்த காலத்துக்கு வா கொஞ்சம். இது நவீன யுகம், கம்ப்யூட்டர் காலம், ஊசி குத்துறமா குணப்படுத்துறமான்னு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாணவன் தற்காலிகமா உங்களுக்கு பயனுக்காக திருந்தனா போதுங்கிற மாதிரி இருக்கு. இன்றைய மாணவன் தான் நாளைய குடிமகன். அப்படி இருக்கும் போது எது முழுமையா இருக்கோ அதைத்தான் பயன்படுத்தணும். அடிங்கறது தற்காலிகம், அன்புங்கறத நிரந்தரம். ஒரு பையன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றான், வாத்தியார் பாக்குறாரு, கண்ணா ஏண்டா லேட்டு, ஐயா இப்படி லேட் ஆயிருச்சமே, சரி மன்னிச்சு அன்பா சொல்லி விட்டுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் லேட்டா வர்றான், வாத்தியார் கேக்குறாரு, அப்புறம் மறுபடியும் மன்னிச்சு அன்பா திருத்தி விட்டுறாரு. மறுநாள் பார்த்தா அவன் ஆளையே காணா, எங்கடான்னு பார்த்தா கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டான்.
இந்த மாதிரி பயலுகள் எல்லாம் அடிச்சா தான் வழிக்கு வருவாங்க. கட்டடிச்சுட்டு போனானா என்னங்கறது நம்மளுக்கு தெரியாது. கூப்பிடு அவனை கூப்பிடு. என்ன காரணத்துக்கோசரம் வரல, சூழ்நிலை அவனுக்கு என்னன்னு பாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லு. அவங்க கிட்ட கேளு, பையன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதை தெரிஞ்சிருந்தா மாணவன்கிறவன் வந்து ரெட்டை மாட்டு வண்டியில பயணம் செய்யற மாதிரி ஒரு மாடு ஆசிரியர் இன்னொரு மாடு பெத்தவங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு அவனை எப்படி திருத்த முடியுங்கிற வழியை பாருன்னு தான் சொல்றோம். பிறகு மாதிரி சேட்டை பண்ற பையனை என்ன பண்ணுவீங்க? அவன் குறும்பு பண்ணனாத்தாமா குழந்தவன். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த தவறு ஏன் அவன் செய்யறாங்கறத பாக்கணும். பாதி பேர் குரங்கு மாதிரிதான் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீங்க போய் உளவியல் நிபுணர்கிட்ட காட்டிட்டு இருப்பீங்க. நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்ல, குறும்பு பண்ற பையன் அவனுக்கு ஒரு ஆடுகளத்தை அமைச்சு கொடுங்க. அவனுக்கு என்ன தனித்திறமை இருக்குன்னு பாருங்க. அவன் தனித்திறமைய கொண்டு வர்றதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஏன் அடி ஓத குத்துக்கெல்லாம் அவன் போறான்? சொல்ற கதையை பார்த்தா பையன் கட்டை அடிச்சுட்டு சினிமாக்கு போனா நீங்களே டிக்கெட் எடுத்து கூட போய் உட்காந்து சினிமா பாக்குற மாதிரி இல்ல இருக்கு. நீ இப்ப அடிக்கலான்னு அடிச்சு சொல்ற, அடிக்க கூடாது என்று அடித்து சொல்வதற்காக நம்முடைய உளவியல் நிபுணர் வேதகிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனை பாராட்டப்படும் பொழுது, வரிசளிக்கப்படும் பொழுது, தட்டி கொடுக்கும் பொழுது அவனுடைய மூளையும் நரம்பு மண்டலமும் சிறப்பாக வேலை செய்து அவர்களுடைய திறமையை முழுமையாக வெளி கொண்டு வர முடியும் என்று பிசியாலஜி, உடற்கூற்றியல், உளவியல் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கின்றன. அதே நேரம் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது, திட்டப்படும் பொழுது அவர்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதனால் ஒருவருடைய திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் அதை பாராட்டுதல் மூலமாகவும் பரிசளிப்பது மூலமாகவும் தான் கொண்டு வர வேண்டுமே தவிர, அடிப்பதை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடம் ஒரு பயம் வந்துவிடும். பயம் வந்தால் மூளை சரியாக வேலை செய்யாது. இது ஆராய்ச்சிகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்ப உளவியல் நிபுணர் சொன்னாரு, அடிச்சு திருத்த கூடாது, அன்பால திருத்தணும்னு. பெரம்பு கொண்டு திருத்துறதுனால மட்டும்தான் ஒரு பையன் திருந்துவான்னு உங்களை சொல்ல முடியுமா? நான் சார் 5வது படிக்கும் போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே எங்க அம்மா அப்பா எல்லாம் என்னென்னவோ கெஞ்சி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, நான் போகல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோடனே அவர் என்ன சொன்னாரு, உங்க அப்பாவோட சம்பளத்துல ஒரு பங்கு வந்து உனக்கு செலவு பண்ணணும் படிப்புக்காக. அப்படி பண்ணலன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம், கூட்டிட்டு போயிடுவாங்க. அது இல்லாட்டி உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் எதுக்கும் இதாகல, நாலு அடி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே போனேன். சார், அண்ணல் அம்பேத்கர் இருந்தாரு. 14 வயசுல அவருக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆசிரியர் இல்ல, ஒரு ஆசிரியர் அன்பு காட்டினாரு. அவரு பின்ன அந்த அவர் அந்த ஆசிரியர் காட்டின அன்பு தான் பின்னால பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு தன்னுடைய பின்னால பேரை இணைச்சுக்கிற அளவுக்கு அங்க அன்பு தானே சார் நின்னது. அதே அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்லியிருக்காரு. இந்த குற்றத்துக்கு ரெண்டு தரம் அன்பு காட்டலாம், இந்த குற்றத்துக்கு நாலு தரம் அன்பு காட்டலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்றாங்களேங்க சார், அது வளர்ந்த பெரியவரான பின்னாடி தானே அந்த சட்டத்தை போட்டாரு. அந்த வயசுல அவருக்கு தேவையா இருந்தது என்ன? அன்பு தானே. புலி குட்டிய கவர்து எப்படி, மான கவர்து எப்படி? குட்டிய வந்து அது காயப்படுத்தணும்னு கவர்து இல்ல. அதே மாதிரிதான் ஆசிரியர்கள் வந்து காயப்படுத்தணும்னு பிள்ளைகளை அடிக்கல, அவங்க நல்லதுக்காக தான், அவங்க வாழ்க்கையில மேம்படணும் தான் அடிக்கிறாங்க. அந்த அக்கா அப்படியே இருந்து குரங்கும் சொல்லுது, மயிலும் சொல்லுது, அது இது சொல்லுது, அது மிருகம், நாங்களும் மாடிச்சிருங்க. குறும்பி அதுக்கு நீங்க எடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் உண்டு ஒரு வரம்பு. மாணவனுக்கு இருக்கு நாடி நரம்பு, அப்படி போடுறாங்க. இந்த நல்ல பையனுக்கு உரம்ங்கிற அன்பு மட்டும் காமிச்சா போது, கெட்டவன் இருக்க பார்த்தீங்களா, கரும்புடா நிலத்துக்கு அவனை கடப்பாறையால குத்தி மண்வெட்டியால தலையில ஒரு போடு போட்டு அங்க இருக்கிற தேவையில்லாத களையெல்லாம் புடுங்கி எரிஞ்சாத்தான் அவன் பண்பட்டு நிலமா மாறுவா.
அந்த கடப்பாறை மாதிரி, அந்த மண் வெட்டி மாதிரி ஆசிரியர் கையில் இருக்கிற பிரம்பு தான் மாணவனை நல்வழிப்படுத்துறதுக்கான சிறந்த ஆயுதம் சொல்றேன் நானே. புன்னகை மன்னன் படத்துல சார் ஒரு பையன் அழுதுட்டே இருப்பான், அவன மாதிரி ஒரு பையன், அந்த பையனை வந்து சாப்ளின் மாமா என்னென்னவோ சொல்லி பாப்பாரு, கேட்கவே மாட்டான். ஸ்ரீவித்யா மேடம் வந்து பலார்னு ஒரு அறை வைப்பாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். அதே கமலஹாசன் தான் நம்மவர் படத்துல ஒரு காலேஜ் ப்ரொபசரா இருந்த அன்பா திருத்தினார். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏமா மயிலே மயிலே இறங்கு போடுங்க, போடாதே, நம்மளா அதை போட வைக்கணும். சார் மாணவங்கிறது என்னங்க சார் மயிலுங்களாங்க சார், மாணவர்களுக்கும் உணர்வு இருக்கு. நீங்க அந்த பெரம்பு எடுக்கிற நாட்டி அந்த மாணவன் எத்தனையோ லட்சியத்தோட இருக்கிறான், அந்த வர நாட்டி ஸ்கூலை வெறுக்கிறான், அவன் படிக்கிறக்கே விருப்பம் இல்லாம போறான், கட்டடிக்கிறான், எல்லா தப்புமே அந்த பெரம்புனாலதான் சார் வருது. இந்த பெரம்பை விடுங்க, அன்பை பயன்படுத்துங்க, அவன் முழுமையான நல்ல மனிதரா வருவான். ஹோம்வொர்க் கொடுக்கறோம் சார், அப்ப வந்து ஒரு மாணவன்ட்ட அன்பா சொன்னா செய்ய மாட்டான், இதே நாளை அடி வச்சா ஒழுங்கா செஞ்சுட்டு வருவான். அதே பிடிக்காம அதை செஞ்சாலுமே அவன் திரும்ப திரும்ப செஞ்சானா அவனுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும், அதுதான் கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் வழிவகுக்கும். இதே அன்பால சொல்ல தள்ளி போடுற பழக்கம் தான் வரும். இந்த டீச்சர் நாளைக்கு அன்பா தானே சொல்லுவாங்க அப்படின்னு இது மாதிரி டீச்சர்லாம் சொன்னாங்கன்னா அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவனுடைய சூழ்நிலை என்ன, சாயங்காலம் அவன் மாடு மேய்க்க போயிருக்கலாம், ஆடு மேய்க்க போயிருக்கலாம், தன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கணுங்கிற கட்டாயம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நம்ம கிட்ட படிக்க வரவன் எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கிறவனா வர்றான். அப்ப அந்த குழந்தையோட சூழ்நிலை என்னன்னு சொல்லி கேளுங்க. அவன் எழுதலையா இல்லது உண்மையாலுமே தப்பு செய்யற மாணவனாவே இருக்கட்டும். டே தம்பி நீ நாளைக்கு இல்ல நாளானைக்கு எழுதிட்டு வா, உனக்கு ஒரு அவன் எழுதிட்டு வந்தா ஒரு நன்றி போடுங்களேன், ஒரு ஒரு வாரம் எழுதுறான் மிக நன்றி போடுங்களேன், ஊக்குவிக்கிறது பத்தாதா சார், வருஷம் பூரா எழுதிட்டு வரான், ஒரு சர்டிபிகேட் கொடுங்களேன். ஒரு மாணவனை இத்தனை தடவை நாங்க அடிக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசிரியருக்கு சம்பளம் உயர்த்துறாங்களா? இத்தனை மாணவன் அவர் இந்த மாசத்துல அடிச்சிருக்காருன்னு சொல்லி சம்பளம் உயர்த்துறது இல்லையே, அவன ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நாங்க எல்லாம் ஆயுதத்தை எடுக்கிறோம். அந்த நல்ல நிலைமைக்குத்தான் அன்பால கொண்டு வரணும்னு சொல்றான். காந்தியடிகள் பாரிஸ்வர் பட்டம் படிக்க இங்கிலாந்து போறாரு சார், அம்மா என்ன சத்தியம் வாங்கினாங்க, அன்பா சொல்லித்தானே சத்தியம் வாங்கினாங்க, அவர் ஒழுக்கம் செய்யலனா வரலையா திரும்பி இந்தியாவுக்கு? அன்பாவே சொல்லணும்னா எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருக்கு ஊர் ஆசிரமத்தை வச்சு அதுலயே அன்ப புகட்ட வேண்டியதானே சார்? அடிக்கலாம்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்க, அடிப்பதில் பிரச்சனை இருக்கு என்று சொல்வதில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆக குழந்தைகளை கண்டிக்க பெரம்பு எடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு பிரச்சனை தலையாய பிரச்சனையாக மக்களிடத்தில் எழுந்த காரணத்தால் தான் ஒரு அரசு சட்டமே போட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா மீன் சுருட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் செந்தாமரை ஆகியோரது மகன், 20 வயது, பிஇ படித்துக் கொண்டிருந்த மாணவன், வார்டன் மற்றும் டீச்சர் ஆகியோரது தண்டிப்பின் காரணமாக ஒரு வருடத்துக்கு முன்னால் காணாமல் போய்விட்டான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிக்காதவங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு படாத பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இங்க நான் சொல்றதை விட அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நான் வந்து பழையரும்பு வியாபாரம் சைக்கிளில் போய் ரோடோட போயிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஓரளவு சம்பாரிச்சு ஓரளவு இருக்கும்போது ஒரு கடையும் வச்சேன். கடை வைக்கும்போது எனக்கு கணக்கு வழக்கு தெரியல சார், பையனால அது நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பையனும் படிக்க ஆரம்பித்தாங்க. கொண்டி காலேஜில் கொண்டி நல்ல முறையில் படிச்சோடனே கொண்டி காலேஜில் கொண்டி சேர்த்துதுங்க. பையன் பிஇ படிக்குவான், நல்லா படித்து நல்லா முன்னேறி நம்மளை நல்ல முறையில் வச்சிருப்பான்னு தான் சார் நாங்கள் கல்லூரியில் கொண்டு வட்டோம். 20 வயசு வரலையும் அந்த பிள்ளைய வளர்க்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்போங்கன்னு உங்களுக்கே தெரியும் சார். அந்த அளவுக்கு படிச்சுக்க வச்சு அதை கல்லூரிக்கு அனுப்பியிருக்கோம், அதை எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் பாதுகாத்து ஒன்று அந்த பிள்ளை படிக்கலையா, இந்த பேரண்ட்ஸை கூப்பிடுங்க, இந்தாப்பா உங்கள் பிள்ளை இந்த மாதிரி படிக்கல, அதை எப்படி நீங்கள் எதுங்கணுமோ அதை மாதிரி பராமரிங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பிள்ளையாவது ஒப்படைச்சிருக்கணும் சார். அதுவும் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கல்லூரியில் எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சுட்டாங்க சார், அடிச்ச அவமானம் தவங்க வெளியில கிளம்பிட்டான். இன்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு தவைக்கிற தேவை எங்களுக்கு எவ்வளவு ஒரு இழப்புங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியல சார். 1 வருஷமா நாங்க பிள்ளைய இழந்துட்டு தவிக்கிறது எங்களுக்கு தான் சார் தெரியும். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்கினானா தூங்கலையா, அந்த அளவுக்கு தவிக்கிறோம் சார் நாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பட்ட தவிப்பு இனி எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே வரவே கூடாது சார். அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல, ஆனா தம் பிள்ளையாவது படிக்கிட்டு இருந்தா அனுப்பிச்சாங்க. அங்க அனுப்பிச்ச புள்ள வெளியில வரலன்னு சொன்னோன்னு காணுன்னு சொன்னோன்னு ஒரு தாய் தான் சாப்பிட முடியல சோத்தெடுத்து வாயில வச்சா தம் புள்ள எங்க இருக்கானோ ரோட்டு ஓரத்திற்கானோ எங்க சாப்பிட்டானோ சாப்பிடலையோன்னு சொல்லிட்டு அந்த தாய் துடிக்கக்கூடிய அந்த விதை பார்த்தா அந்த அம்மா அழுகுறாங்க.
நல்ல இதயம் இருக்கிற எல்லாரையாலும் இது தாங்க முடியும் நினைக்கிறீங்களா? தான் பெத்த பிள்ளைய இழந்த பிறகு ஒரு தாயால தூங்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. இங்க அவர் நிச்சயமா உங்களுடைய மகனும் மகளும் கிடைக்க எல்லாம் இல்லை. இவனை இந்த சபையின் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இவங்க சொன்னாங்களே குழந்தையை அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்று இந்த அம்மா சொன்னாங்க. நான் ஒன்று சொல்றேன், எந்த ஆசிரியரும் ஒரு பையனை காயப்படுத்த வேண்டுமோ ரணப்படுத்த வேண்டும் ஊனப்படுத்த வேண்டும் என்று எந்த ஆசிரியரும் அடிப்பதில்லை. நோக்கம் என்னவோ அந்த மாணவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த ஆசிரியர் நினைக்கிறார். நோக்கம் கரெக்டு தான், ஆனா அந்த நோக்கத்தின் விளைவு எங்க போகுது பாத்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, என் பிள்ளை படிக்காட்டா கூட பரவாயில்ல, எங்க கூட இருந்தா பரவ, என் பிள்ளை இருந்து வாழ்ந்தா போறோம் அப்படின்னு அந்த தாய் தந்தை துடிக்கிறாங்க. 51E ஒரு செக்ஷன் இருக்கிறது. அந்த 51E சட்டத்தில் என்ன சொல்லிருக்கு? அடிக்கலாம்னா பெரம்பு கொண்டு உள்ளங்கையில் அடிக்கலாம், காயப்படாமல் அடிக்க வேண்டும், ரிஜிஸ்டர்ல யாரையா சாட்சி வைத்துக் கொண்டு அடிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவனை அடிக்கணும்னா இவ்வளவு சட்டத்திட்டத்தை சட்டம் வகுத்து வைத்திருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை அனுப்பவே படிப்பதற்கு மட்டும் அல்ல, அவன் உலக வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பண்பை சொல்லி தரணுங்கிறதுக்காக. இப்ப அந்த பையன் விஜயன் அந்த பெற்றோர்கள் இழந்து தவிக்கிறார்கள், காணாமல் போயிட்டான். அந்த பையனை சக மாணவிகளுக்கு முன்னால் வார்டு நடிச்சிருக்கிறார். அவனாவது 20 வயசு விஜயன், ஒரு 5 வயசு புள்ள பிஞ்சு பிள்ளையானாலும் அந்த குழந்தையை கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு முன்னால் அடித்தால் அந்த மாணவனின் அந்த குழந்தையின் மனநிலை பாதிக்கப்படுகிறது. என்னோட பள்ளிக்கூடத்து ஆசிரியர் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவர் கையில பிரம்பு வச்சிருந்தாரு, ரொம்ப அற்புதமா எனக்கு பாடம் சொல்லி தருவாரு. தேராமண்ணா செப்பு துடையன் எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லறு புன்கண் தீர்த்தோ நன்றியும் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியர் கையில பிரம்பு வச்சிட்டு இருப்பாரு. சரியா ஒப்புக்கலனா ஒப்பிட அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ஒரு தட்டு தட்டுவாரு அந்த பெரம்பால. ஒவ்வொரு நாளும் டேபிள்ல பெரம்பால அடிச்சார தவிர மாணவனோட கையில அடிச்சதே இல்லை. ஆனா அப்படி டேபிள்ல தட்ட அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு தமிழ அப்படி கற்றறிந்ததனாலதான் இந்த டி ராஜேந்தர் இன்றைக்கு கூட தமிழில் தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ இடையின் பின்னடகில் 2 குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டு சென்றால் என்று இன்றைக்கு தமிழ் பேசுகிறேன். கடைசியில் பள்ளியை விட்டு வரும்போது ஒண்ணு கேட்டேன், ஐயா பல நாள் ஒவ்வொரு நாளும் டேபிள் வச்சு குச்சி வேக வேகமா தட்டிருக்கீங்க, ஆனா ஒரு மாணவன் கூட தப்பு செஞ்சா நீங்க அந்த பையனை அடிச்சதே இல்லையே, ஏன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் பையன் அடிச்சா அவனு வலிக்கும், டேபிள் அடிச்சா வலிக்காதரா ராஜா அப்படின்னு சொன்னாரு. நீங்க போய் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை அடிக்க போய் அந்த மாணவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள், வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள், அந்த பிள்ளை இறந்த தாய் தகுந்தகள் எல்லாம் அழுகுறாங்க, அவங்களோட புள்ள செத்துட்டா யாரு கொடுக்க முடியும்? இந்த வேதனை ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அது தலைமை ஆசிரியரை பாதிக்கிறது, அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர்களை பாதிக்கிறது, ஏன் அது அரசாங்கத்தையே பாதிக்கிறது. அதனால ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்க பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் தங்களோட பிள்ளை இழக்கணும்னு நினைக்கல. ஆனா அதே போல ஆசிரியர்கள் மட்டும்தான் பிள்ளைகளை திருத்தணும் இல்லை, பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டும். ஏதோ டியூஷன் வச்சுட்டு அந்த பிள்ளைய அப்படி படிச்சிரு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை படிச்சுன்னா படிக்காது. அந்த பிள்ளையை நன்றாக படிக்கிறானா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் பெரம்பு கொண்டு நீங்கள் தண்டிக்க கூடாது என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலமாக நாங்கள் என் சார்பாகவும் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.